ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ். டயட் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும், இருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்த்தியான மீல் பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டே 21 டயட் பிளான் பார்த்துருவோம். வாங்க, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் டெய்லி ஒரு ஒரு வேலைக்குமே 50% ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள், 25% ப்ரோட்டீன், 25% கார்போஹைட்ரேட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். மார்னிங் நான் தூங்கி எழுந்திருச்ச உடனே அவாரம்பூ இதழ்களை போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். சியா சீட்ஸ், அவாரம்பூ எல்லாமே டயபெட்டிக்ஸ், வெயிட் லாஸ், கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் எந்தவித சுகரும் நான் ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கும் போது டெஃபினட்டாக சுகர், அதாவது ஸ்வீட்னர் எல்லாமே விட்டுடணும். மார்னிங் நான் ஸ்ப்ரவுட் தோசை ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கட்டரில் ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் எந்த விதமான ஸ்ப்ரவுட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட கேபேஜ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கப்போ இல்லை பவுலியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தோசை தேவையோ அதுக்கான மாவை ஆட் பண்ணிக்கோங்க. சிறுதானிய தோசை மாவு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாதா இட்லி தோசை மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சாம்பிள் வீடியோ தான். நான் டெய்லி வந்து எந்த விதமான மாவு வந்து நான் தோசைக்கு சுடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் ஸ்ப்ரவுட்ஸ் தோசையாக சுட்டுடுவேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தோசை போட்டுடலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான மெனுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சோள தோசை, கூடவே ஸ்ப்ரவுட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண தோசை, கொஞ்சமாக வெள்ளரிக்காய், ஒரு கப் அளவில் தண்ணி வாட்டா எடுத்த சட்னி. இதை முதல்ல நம்ம எப்படி சாப்பிடணும்னா, முதல்ல குக்கும்பர் சாப்பிட்டுடுங்க, அதுக்கப்புறமேட்டு தோசையும் சட்னியும் சாப்பிடுங்க. மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். லஞ்சுக்கு ஒரு ஓவர் நைட் போல் ஊற வச்ச மாப்பிள்ள சம்பா அரிசியை வடித்து எடுத்திருக்கேன். சாதம் 1/2 கப் சாதம், கூட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான பருப்பும் சேர்த்து சவ் சவ் கூட்டு, 1 முட்டை ப்ரோட்டீன்ஸ்க்கு கொஞ்சமாக ரசம், ரசம் வந்து ரைஸில் போடாமல் அப்படியே குடிச்சுப்பேன். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கூட்டு நீங்கள் நிறையவே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சாலடுக்கு வந்து எந்த காய்கறியும் இல்லைனா கூட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடலாம். முக்கியமாக உங்களுக்கு 50% நீங்கள் சாப்பிட்றது வெஜிடபிள்ஸாக இருக்கணும். ரொம்ப கம்மியான அளவில் தான் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். முட்டை உங்களுக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் ஆப்ஷனாக நீங்கள் தயிர், அப்படி இல்லைனா பாதாம் முந்திரி, பாதாம் முந்திரினா 3க்கு மேலே எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு 1/2 கப் அளவில் காஃபி இல்லை டீ வித்தவுட் சுகர். நைட்டு டின்னருக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு தோசை மதியம் வச்ச கூட்டே எடுத்துக்கிறேன். ஏன்னா கூட்டு வந்து அவ்வளோ ஹெல்தி, நிறைய காய் சேர்க்கறதுனால நமக்கு பசிக்கவும் செய்யாது. இது மட்டும் இல்லாமல் தூங்கிறதுக்கு முன்னாடி 1/2 கப் தண்ணியில் ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணி குடிச்சுப்பேன். அவ்வளோதான் இன்றைக்கான மெனு. நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபி போடுறதுக்கான முக்கியமான காரணம், நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் நம்ம சமைக்க வேண்டியது இருக்கும். ஸ்பெஷலாக வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்குன்னு சமைக்க முடியாது. அதனால தான் இப்படி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தோம். என்னோடய மற்ற வீடியோஸோட ரெசிபீஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.